ஒரு ரோட் ஓரத்தில் அண்ணாவும் தங்கச்சியும் வந்துட்டு ஜாலியாக நடந்து பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க அண்ணாவோட வயசு ஒரு பத்து இருக்கும் தங்கச்சியோட வயசு வந்துட்டு ஒரு அஞ்சோ அல்லது ஆறோ வந்து இருக்கும் இருவரும் பேசிட்டு போயிட்டுருக்கிற சமயத்தில் வந்து அந்த தங்கச்சி திடீர்னு ஸ்டாப் ஆகிட்டு நின்று ஒரு கடையை வந்து பார்த்துட்டே இருக்கா அது வந்து பொம்மைகளெல்லாம் விற்கக்கூடிய கடை அந்த கடையை பார்த்துட்டு அப்படியே நின்றுடுறான் உடனே அண்ணா இருந்துட்டு திரும்பி பார்க்கறாங்க திரும்பி பார்த்த உடனே சே தங்கச்சி என்ன நின்றுட்டு வேடிக்கை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு வா தங்கச்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இழுக்கும்போது தங்க எனக்கு அந்த பொம்மை வேணும்னா எனக்கு வாங்கித்தானா அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த அண்ணா கொஞ்சம் கூட யோசிக்காமல் உனக்கு பொம்மை தானே வேணும் வா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அந்த தங்கச்சியை வந்து கூட்டிட்டு கடைக்குள்ளே போகிறாங்க இதை வந்து அந்த கல் கல்லா பெட்டிக்கிட்ட உட்காந்துட்டு இருந்த அந்த ஓனர் வந்து பார்த்துட்டே இருக்காங்க உடனே ஓனர் கிட்டத்தில் போய் நின்றுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் தங்கச்சிக்கு இந்த பொம்மை வேணுமாம்மா வாங்கி கொடுங்க நான் வந்து காசு தரேன் எவ்வளோ அந்த பொம்மை அப்படின்னு சொல்லி கேட்குறான் ரொம்ப அதிகார துணியில் வந்து கேட்குறான் உடனே அந்த ஓனர் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த பொம்மையோட விலை எவ்வளோ இருக்கு எவ்வளோ எவ்வளோ இருந்தால் நீ வாங்குவேன் உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்துட்டு அந்த பையன் தன்னோட பாக்கெட்டில் இருந்து அந்த கடல் கரையில் கடற்கரை ஓரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சிப்பிகள் இருக்குது இல்லைங்களா அந்த சிப்பிகளை வந்து நிறைய எடுத்து ஹவு அந்த ஓனருக்கு முன்னாடி வந்து கொட்டி கொடுக்குறாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி சிப்பிகளை வந்து இருக்குது கொட்டிட்டு என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது இந்த பணத்துக்கு வந்துட்டு எனக்கு அந்த பொம்மையை என் தங்கச்சிக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலக்கத்தோடு கொஞ்சம் பயத்தோடு வந்து கேட்குறான் உடனே அந்த ஓனரை இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இவ்வளோ காசெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை எனக்கு இதிலிருந்து ஒரு பத்தே பத்து சிப்பி மட்டும் இருந்தால் போதும் அவ்வளோதான் அதனோட விலை அப்படின்னு சொல்லிட்டு மீதி பதினஞ்சு சிப்பி அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு அந்த பொம்மையும் வந்துட்டு அந்த குழந்தையோட கையில் வந்து கொடுத்துட்றாங்க உடனே அந்த பையனும் வந்துட்டு உனக்கு சந்தோஷந்தான தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை வந்துட்டு சந்தோஷமாக கூப்பிட்டுட்டு கடையை விட்டு வெளியே வந்துடுறான் இதைய பார்த்துட்டு இருந்த அந்த கடையில் வேலை பார்க்குற ஒரு அண்ணா வந்து கேட்குறாங்க சார் ஏங் சார் அதனுடைய விலை அந்த பொம்மையோட விலைக்கே கொடுத்துருக்கலாமா அல்லது குறச்சாவது நீங்கள் கொடுத்துருக்கலாமே ஏன் இந்த எதுக்குமே யூஸ் ஆகாது இந்த சிப்பியை வாங்கிட்டு அந்த பணம் அந்த பொம்மையும் வந்து அந்த பையன்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்துட்டு அந்த ஓனர் வந்து சொல்கிறாங்க இல்லை இப்போ நான் செஞ்சது தான் கரெக்டு இப்போ வந்து நான் செஞ்சதுனால தங்கச்சிக்கு வந்துட்டு எதுவுமே வாங்கித்தர முடியலையே அப்படிங்கிற அந்த எண்ணம் அவரோட மனசில் வராது என் தங்கச்சி எதை கேட்டாலும் அது என்னால் வாங்கித்தரேன் தர முடியுங்கிற எண்ணமும் அவனுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் அவன் வளர்ந்து திரும்பி பார்க்கும்போது இந்த மாதிரி நல்ல மனுஷங்க நமக்கு இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு வந்து அவன் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போவே வந்துட்டு பணம் தான் முக்கியம்னு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் பணத்தை நோக்கி மட்டும்தான் போவான் ஒரு பண்பான மகனாக வந்து வாழ மாட்டான் அப்படின்னு வந்துட்டு அந்த ஓனர் வந்து சொல்கிறாங்களாம்மா இந்த சம்பவம் வந்துட்டு பணம் மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு இருக்கிற பல பேர்த்துக்கு வந்து இது ஒரு சமர்ப்பணமாக வந்துட்டு நான் இந்த ஸ்டோரியை வந்து முன்னாண்டு வைக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்